Hey guys, welcome back to DK Studio. So, இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோல எடிட்டிங்லாம் முடிச்சிட்டு சாப்பிட போலாம் அப்படி சொல்லி நம்ம தம்பி பிளான் போட்டுறோம். பாப்போம் திருச்சில நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம நைட் டைம்ல ஃபுட் எல்லாம் பயங்கரமா கிடைக்குது அப்படின்றோம். இது உண்மையா இல்ல வந்து இது வந்து பொய்யா அப்படின்றத உடைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது செக் பண்ணி மாமா, எங்கெங்கெல்லாம் நல்ல ஃபுட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஃபுட் இல்லை, எது எதெல்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்குன்றதெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நம்ம டிகே ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போகணும்னு வச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ரெட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பயங்கரமான ஒரு டூராக இருக்கும் பாங்க. இப்போ முதல்ல நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கடையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் தாங்க ஒரு சீட்டு பிடிக்கிற வேலையில் இருந்தோம் நம்ம. என்னடா சொல்கிறேன், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 சீட்டு பிடிச்சோம்னாக்க ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி வேலையில் தான் நம்ம இருந்தோம். ஸோ அப்போ நம்ம டைம் அன் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எங்கே போவோம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட போயிருக்கோம். ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். கட் பண்ணி பிரியாணி கடை, ரோட்ல வண்டி போட்டு இருப்பாங்களே அதுல ஒரு ரோடு பிரியாணி கடை, அந்த கடைக்கு தான் நம்ம போறோம். அந்த கடை இருக்காதுன்றது நமக்கு தெரியாது. சோ நம்ம நேர்ல போய் பார்ப்போம், ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த கடையில எவ்வளவு கூட்டம் இருக்குன்றத நான் இந்த வீடியோல காட்டுறேன். இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இங்கே டேஸ்ட் நல்லா இருக்குன்றது ஒரு ஆடாக மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்களே தவிர, அது ஒரிஜினலாக அங்கே நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கான்றது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு கடை இருக்குன்னு சொன்னாங்க, பட் இந்த கடை இன்னைக்கு இல்லை. ஒரு ரயில் மியூசியமில் ஒரு கடை இருக்கிறதா கேள்விப்பட்டேன், பட் அங்கேயும் கடை இல்லை. ஸோ இந்த இடம் தான் நினைக்கிறேன், இந்த இடத்துல தான் கடை இருந்துச்சு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒத்தக்கடை ரோட்ல அடுத்த பத்தியா குடில் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லொகேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த லொகேஷன்ல போய் செக் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை அங்கே பிரியாணி இருக்கான்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஏன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முத காரணம் என்னன்னா, நாங்கள் நிறைய டைம் சாப்பிட வெளியில கிளம்புறோம் பிளான் போட்டு போய் அது வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. இருக்குடா பிரியாணி கடை தேடி அலைஞ்சதில் செகண்ட் அட்டம்ப்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம குடில் பிரியாணி பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்குது. ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஒத்த கடை இருக்குது பார்த்தீங்களா, ஒத்த கடை சிக்னல்லேருந்து ரெண்டாவது கடை இங்கே இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு ரெண்டு கடை சொல்லியிருக்காங்க, அந்த கடையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் பாருங்கள், அங்கே இருக்கான்றது பார்த்தலாம். இங்கே ஓரளவு டேஸ்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ண. நம்ம ஏய் மச்சான், அடா இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. இங்கே இங்கிட்டு திருச்சின்னு வேற நீங்க வந்து போட்டிருக்கீங்க, அதை நான் பார்க்க கூட கிடையில. என்ன அட்ரஸ் எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் உங்களோட வந்து ரொம்ப வந்து உங்களை இதாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல. நானும் இப்போ கவனிக்கல, ஏன்னா இப்போ மச்சான் வந்தது கூட இருந்தேன். நீங்க எதார்த்த மாதிரி நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். மச்சான் என்னோட காலேஜ்மெண்ட்டு, இவன் டேட்டூ வந்துட்டு செம்மையா போடுவான், அது திருச்சிக்கே தெரியும். திருச்சியிலே செம்ம ஃபேமஸ் இவன், டிகே ஸ்டுடியோங்கிறது ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் இவன் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் லாக் பண்ணுறோம்னு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய வந்துட்டு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக
எப்படி சொல்றது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்காக பிடிச்ச மாதிரி கொடுப்போம், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, நானும் சப்போர்ட் பண்றேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கலாம் ஒரு பெரிய கோல் கண்டிப்பா 5 இயர்ஸ் பேக்ல நாங்க எல்லாமே ஒரு பெரிய டான்சர்ஸ், இவனும் பெரிய டான்சர்ஸ், நானும் பெரிய டான்சர், உங்களோட ட்ராக் மாறினால ஒருத்தர் பிசினஸ் எப்படி போயிட்டோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஒரு விரைவில் ஒரு பயங்கரமான ஒரு மீட்டப் இருக்கும். கடைசியில் இந்த இன்ஸ்டாகிராம் பிள்ளைங்க, இந்த பீட்டரோட பிள்ளைங்க, இந்த யூடியூப் பிள்ளைங்க எல்லாம் காசுக்காக ஆடு போட்டுருக்கீங்க. இல்லை நான் சாப்பிட வந்து இன்னைக்கு ஏமாந்து போயிட்டேன். இப்போ மணி இப்போ 1 ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 to 12 வரைக்கும் தான் ஆரம்பித்தோம், எங்கேயுமே கடை இல்லை. ஸோ இந்த வீடியோவில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, அவன் வீட்டில் பேசான்ட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ தேவையில்லாமல் பெட்ரோல் செலவு, அங்கே கடை இங்கே கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சரி பிரியாணி கடை அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன்னு சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க தான் இந்த விலாகோட மெயின் தீமே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு. ஸோ என் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ இதை நீங்கள் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறத நம்ம பண்ணி காட்டுவோம். இந்த வீடியோவில் பண்ணிக்குவோம், அடுத்தடுத்த வீடியோ நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுடன் உங்களுக்கு இந்த விடைபெறுது, நான் உங்கள் டிகே. Thank you for watching my video. Love you guys.